எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் யூஎஸ்ஏல படிச்சுட்டு இருக்கும் போது இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது, அதை பற்றி பார்க்கலாம். ப்ளஸ் நான் வந்து என்ன பண்ணேன் இன்டர்ன்ஷிப்க்கு அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூஎஸ்ஏல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்ன்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோ. இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனா எப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ அதுக்கு கிடையாது. என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒர்க் சீரீஸ், அதுக்கப்புறம் ஸ்டடி சீரீஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் ஒர்க் அண்ட் இது. ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, இதுதான் வந்து ஒரு கேட்வே உங்களுக்கு ஒர்க்குக்கு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. இப்போது மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு இன்டர்ன்ஷிப்னா என்ன, இன்டர்ன்ஷிப்னா என்ன, பேசிக்காக ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ஜென்ரலாக இப்போ நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்குள்ளே வரும்போது விசா இருக்கணும். விசா ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். F1 ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து நீங்கள் வெளியில் வேலை பண்ண முடியாது, காலேஜ்குள்ளே தான் வேலை பண்ணணும். ஸோ நீங்கள் வெளியே வேலை பண்ணுறதோட தருணம் வந்து இதுதான், இந்த இன்டர்ன்ஷிப் தான், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டு இது இருக்குது, CPTன்னு ஒன்று இருக்குது, OPTன்னு ஒன்று இருக்குது. CPTனா என்னென்னா ஒரு 6 months. இப்போது டைமிங் பற்றியெல்லாம் நான் ரொம்ப கவலைப்படலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது 6 months இருக்கா இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா, அதை பற்றி நான் வந்து இதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. நான் மாஸ்டர்ஸ் பண்ணது ரொம்ப முன்னாடி. இப்போ அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ டைமிங் பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் CPTன்னு சொன்னால் மெயினாக என்ன, OPTனா எப்படி நம்ம ஜாப் தேடுறதுல மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நான் CPTன்றது எப்படின்னா, நீங்கள் இன்னும் வந்து காலேஜ்லேருந்து கிராஜுவேட் பண்ணலை. ஸோ அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டைமில் இருக்கும்ல, அப்போ வந்து CPT எடுப்பாங்க. OPTன்றது தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக கிராஜுவேட் ஆனக்கப்புறமா, லைக் முடிச்சிட்டக்கப்புறமா போகிறது தான் OPT. ஸோ இப்போ இந்த CPTயில் வந்துட்டு எப்படின்னா, கிட்டத்தட்ட 6 months இருந்தது அந்த டைமில். OPT வந்து 1 year இருந்தது லா அந்த நான் படித்த டைமில். பட் இப்போ வந்து அதிகமாக்கியிருக்கிறாங்க, 2 years என்னமோ ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜாப் எப்படி தேடலாம் அப்படின்னு சொன்னால், சரி இப்போ உங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களே வந்து சில வெப்சைட் இருக்கும், என்ன சொல்கிறது, ஜாப் தேடுற வெப்சைட்ஸ் இருக்கும். கரியர் சென்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க, எல்லா காலேஜ்லேயும் இருக்கும் கரியர் சென்டர்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு நான் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. என்னோடய கசின் படித்த காலேஜில் ஒரு கரியர் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அங்கே வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க ஜாப்ஸ் எல்லாம். ஏன்னா அந்த காலேஜுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதாவது டைஅப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஃபினிஷ் பண்ணுறவங்கள அவங்க வந்து இன்டர்வியூ வச்சு எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது சம்திங் இருக்கும். பட் த பாயிண்ட் என்னென்னா, கரியர் பேஜில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, லிங்க் கொடுப்பாங்க எந்த பேஜில் இந்த ஜாப்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப்க்கு, அங்கேருந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், அது ஒரு விதம். ரெண்டாவது, நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது உங்கள் கூடயே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க, உங்களோட சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி அதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபினிஷ் பண்ணும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எங்கள் சீனியர்ஸ் அப்புறம் எங்களுடைய கூட படித்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, சீமென்ஸ் கம்பெனியோட வந்து அங்கே வந்து போய் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க, அது வந்து இது பண்ணாங்க. ஸோ ஒருத்தவங்க போகும்போது இன்னொருத்தவங்க எப்படி என்னென்னு ப்ரொசீஜர்லாம் கேட்டு அவங்களும் அதே பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இதான் ரெண்டு வழி இருக்குது நீங்கள் இது பண்ணுறதுக்கு. இது வந்து CPT, ஓகேவா? OPTன்றது என்னென்னா, கிராஜுவேட் பண்ண முடிச்சக்கப்புறமா வரும்னால. இப்போ நீங்கள் CPTயில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களை வந்து OPT, லைக் நீங்கள் உங்கள் ஒர்க் இது பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்கக்கிட்ட H1 ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கேட்கணும். H1 ஸ்பான்சர் பண்ணாமல் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு வெறும் ஒர்க் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த OPT டைம் முடிஞ்சக்கப்புறமா உங்களுக்கு வேறு வழியே இருக்காது, திருப்பி நீங்கள் கண்ட்ரி விட்டு வெளியே வரணும் இல்லையா, ஏன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் இது இல்லாமல் போயிடுவீங்க. ஸோ அதனால எந்த கம்பெனியுமே ஸ்பான்சர் பண்ணுவாங்களா, H1 ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி கேட்கணும்னா, அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது, அது ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து டீச்சிங் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த CPT அந்த இன்னொன்று அந்த லாஸ்ட் ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம அது ஒரு பேப்பர் தான் ஏதோ எழுதினேன். ஸோ அப்படி எழுதும் போது நம்ம எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம், அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு முடியுன்றதுனால நான் வந்து ஒரு ஏதோ ஒரு காலேஜில் வந்துட்டு டீச்சிங் போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் குரூப்லேயே நான் ஒருத்தி தான் டீச்சிங் போகணும்னு நினைக்கிறேன். நான் டீச்சிங் போகணும்னு ஆசைப்படாது. எப்படின்னா, சர்ச் ஒன்றும் ஈஸியானதே கிடையாது. இப்போ எப்படின்னா, ஒரே ஒரு இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஏன் எனக்கு கிடைக்கலன்ட்டு புலம்புவாங்க, அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும். நான் வந்து ஒரு காலேஜுக்கும் அப்ளை பண்ணி அவ்வளோ காலேஜ், யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும், ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொஃபஸர்ஸுக்கும், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கப்புறமா
மூணு காலேஜில் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, ரெண்டு காலேஜ் அவன் ஃபைனலைஸ் ஆச்சு, ஒரு காலேஜில் எனக்கு கிடச்சிது. எங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லு கம்பேர் பண்ணும்போது மூணு காலேஜ்னா எப்படி, யோசிச்சு பாருங்கள் அந்த இது. ஸோ எனிவே பொறுமை வேணும், ஜாப் தேடணும்னாலே பொறுமை வேண்டும், பொறுமை அவசியம். ஸோ அதுதான் மெயின் திங். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் காலேஜெலாம் ஜாயின் பண்ண டீச்சிங் போகணும்னா டீச்சிங்கெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் H1 பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு அதனால தான் சிபிடி முடித்தக்கப்புறமா நான் ஓபிடி கண்டினியூ பண்ணல. அவங்க பண்ணலான்னாங்க, ஆனால் எனக்கு ஓபிடி எனக்கு அந்த டைமில் ஒரு வருஷம் தான் இருந்தது. முடிச்சிட்டக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், உங்கள் விசாவும் ஸ்பான்சர் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுறது, அதனால வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் கன்சல்டிங் கம்பெனி வந்து போய் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஓபிடியில் நம்ம அதான் இந்த எல்லாம் இன்டர்ன்ஷிப்பில் தான் நான் இருக்கோம். கன்சல்டிங் கம்பெனி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த வீடியோஸும் பண்ணியிருக்கேன், பட் இது கோர்வையாக வருன்றதுக்காக நான் இதுலேயே இந்த வீடியோலேயே நான் அதையும் சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 months முடிஞ்சிருச்சு, அதான் சிபிடி முடிஞ்சக்கப்புறமா கிராஜுவேட் ஆகிட்டேன் இப்போ என்னோடய யூனிவர்சிட்டியிலேருந்து. அப்போ ஓபிடி டைம் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணேன்னா, நான் வந்து இதுக்கு dice.com மான்ஸ்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு என்னோடய ரெசியூமேவை போட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணு, வேறு யாராவது ஜாப் தேடுறாங்களா இல்லை ஏதாவது கன்சல்ட்டிங்காக தான், பட் யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களா விசா, என்ன ப்ராசஸ் ப்ரொசீஜர்ன்றதுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம், ஃபுல் டைம் பொசிஷன் கிடைக்குமான்றது என் கசினுக்கு கிடச்சிருந்தது. பட் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா, நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போகணும், இல்லைன்னா உட்காந்துட்டே இருக்க முடியாது. விசா அப்படியே ஒரு டேவும் வேஸ்ட் ஆகிட்டே போகும், அந்த விசா வேஸ்ட் ஆகும். ஸோ நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தா என்னாச்சுன்னா, ஒரு கன்சல்ட்டிங் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, கால் பண்ணாங்க. இப்போ நிறைய கன்சல்ட்டிங் கம்பெனி கூப்பிடுவாங்க, பட் த ப்ராப்ளம் என்னென்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் பிளேஸ் பண்ணுறோம். சில பேர் ட்ரெயின் பண்ணுறோம், ஆனால் வந்து நாங்கள் இதில் ட்ரெயின் பண்ணுறோம், இதில் ட்ரெயின் பண்ணுறோம், ஏன்னா $600 இல்லை $1,000 கொடுக்க சொன்னாங்க ட்ரெயினிங்காக. நான் முடிவு பண்ணதை நான் 10 paisa தரமாட்டேன், ஏன்னா நான் ஏற்கனவே அவ்வளோ பணத்தை கொண்டு போய் மாஸ்டர்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரெயின் பண்ணி, நீங்கள் பே பண்ணி எனக்கு வந்து ஜாபில் ஜாயின் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து கட் எடுப்பாங்க இல்லையா எவ்வளோ வருஷம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்பொழுதுக்கு நான் என் கையில் பக்கா காசெல்லாம் இல்லை, $1,000 கொடுக்குறதுக்கலாம்னால கொடுக்கவே மாட்டேன். அதான் என்னுடைய நான் முடிவு பண்ணது. நான் என்னுடைய ரெசியூமே போட்டிருக்கும் போது ஒரு கன்சல்ட்டிங் கம்பெனி கால் பண்ணாங்க. அவங்க என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்க, நாங்களே ஸ்டைஃபண்ட் தருவோம், தங்குறதுக்கு பிளேஸ் எல்லாம் தருவோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஹையர் எடுத்துக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் கம்பெனியில் பிளேஸ் பண்ணுவோம். 1.5 years நீங்கள் எங்கள் கூட அந்த கான்ட்ராக்டில் இருக்கணும், அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இதுதான் தட்ஸ் ஓகே. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட், நம்ம தான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும், பட் ஆனால் அவங்க பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட நான் வந்து 1 year இருந்தப்போ அவங்க தான் எனக்கு H1 visa ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் நான் இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப்லேருந்து ஒர்க்குக்கு போய சொல்லிட்டேன் நான், பட் ஆனால் இன்டர்ன்ஷிப்பில் அதுதான் உங்களுடைய கோல்டன் பீரியட். இது வரைக்கும் F1 ஸ்டேட்டஸில் வெளியே ஒர்க் பண்ண முடியாத உங்களுக்கு இது வந்து ஒரு சான்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளியில். ஸோ நீங்கள் காலேஜில் இருக்கிற கெரியர் சைட் மூலியமாகவே அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை கன்சல்ட்டிங் கம்பெனி அப்ளை பண்ணுறீங்களோ, ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி ஜாபை வந்து, ஐ மீன் மெயின் உங்களோட கேள்வி என்னென்னா, H1 ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது கஷ்டம், ரைட்? ஸோ H1 ஸ்பான்சர் பண்ணுவீங்களா? ஆமாம்னாங்கன்னா சந்தோஷம்னு சொல்லிவிட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் டைம், லைக் இன்டர்ன்ஷிப்பில் அந்த விசா சிபிடியோ ஓபிடியோ முடிஞ்ச டைமுக்கு அப்புறம் அப்படியே H1 மாறிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் நீங்கள் பார்க்குறீங்க US அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.